ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு கூட நம்ம வந்து அகைன் வந்து ஒரு அன்பாக்சிங் அண்ட் வந்து இது வந்து டாய் அன்பாக்சிங் தான். என்ன டாய் அப்படின்ற உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதான் நம்மக்கிட்ட வந்தது, அமேசானில் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது. இந்த டாய் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதை வாங்கிருக்கேன், லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இன்னைக்கு கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நவு லெட் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ நல்லா பெரிய பாக்ஸை வந்து உள்ளே கொடுத்துருக்குறாங்க. எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஏர் பேக் வந்து கொடுத்துருக்குறாங்க, சேஃப்டியாக வரணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ நம்ம ஆர்சி காரை வந்து வெளில எடுத்துடலாம். ஓ, ஆர்சி கார் என் சைடு தெரியுது, இப்போ உங்களுக்கு சைடு திருப்புறேன். ஆர்சி கார் வேற லெவலில், நம்மளுடைய சிக்ஸ் வீல் ஆர்சி கார் இதுதான். ஓகேவா, இதுக்குள்ள வந்து என்ன இருக்கு? ஒரு தர்மாகோல். பரவாயில்ல, நல்லா தான் சேஃப்டி பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, கிரேட். இதுதான் நம்மளுடைய ஆர்சி கார், வேற லெவலில் இருக்குல்ல. மொத்தம் இதில் வந்து எல்லாத்துலேயும் வந்து நாலு வீல் தான் இருக்கும், ஆனால் இதில் ஆறு வீல், அதுதான் வந்து ஹைலைட்டு. நம்ம ஆர்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான், சிக்ஸ் வீல் ஆர்சி கார். ஸோ செம்ம வெயிட்டாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளுடைய சிக்ஸ் வீல் ஆர்சி காரை இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டு வெளில எடுத்துடலாம். ஆஹா, இந்த குட்டி வேறு எப்படி ஓப்பன் பண்ணுறது இல்லையா, கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேப்பரை பிரிக்கும் போது இங்கே எழுதியிருக்காங்க, அதாவது இந்த காரை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம ஆன் பண்ணி ஓட்டிடக்கூடாது, ஒரு 60 மினிட்ஸ் வந்து நம்ம சார்ஜ் போடணும். அப்போ தான் வந்து சார்ஜ் போட்டு தான் நம்ம வந்து இந்த காரை வந்து ஆன் பண்ணணும். அதை வந்து இந்த கட் பண்ணுற இடத்துல சீல் மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அதை சொல்லிட்டோம் அவங்கள்ட்ட. இப்போ அதை பிரிச்சிடலாம், நம்ம தேவையில்லை. அவசரத்துக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கா? ஹோ ஹோ ஓ ஓ ஓ டா 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 இந்த பாக்ஸ் தேவையில்ல. ஓ மை காட், எப்படி இருக்குது பாருங்க, வாவ். இதில் எடுக்கலாமா? இல்லை இல்லை இல்லை, இங்கே பின்னாடி ஏதோ வச்சு லாக் பண்ணியிருக்கிறாங்க. ரிமோட்டை வந்து இதோட கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. எடுத்துடணும். ஓகே, ஃபஸ்ட்டு ரிமோட் எடுக்கலாம். அழகாக வந்து நான் ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி கார் ஓட்டியிருக்கேன், ஆனால் இது எனக்கு புதுசு, இது ஃபஸ்ட் டைம் எனக்கு இது வந்து. அது எப்படி காருக்கு வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காருக்கு வந்து இப்படி வச்சு நம்ம இன்னொன்று இப்படி ஓட்டுற மாதிரி தான் நல்லாயிருக்கும், இல்லைனா அந்த ஜாய்ஸ்டிக் மூவ் பண்ணுறேன் இப்படின்னா அது நல்லாயிருக்கும். இது ஏதோ கன் மாதிரி வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு இது எப்படி கார் ஓட்டுற ஃபீல் இதில் எப்படி இருக்குன்னு தெரில. ஏதோ ஒரு புதுசாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, இது என்னன்னு தெரில. இதெல்லாம் எப்படி ஓம் இதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை, ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படியே என்ன இருக்குன்ற. ஓகே, இப்போ நம்ம கார் எடுத்துடலாம். பாட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஜான் 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 ஜான். வேறு ஒன்றும் இல்லை, வாக்ஸில் வேறு என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேட்ரி வந்து கொடுத்துருக்குறாங்க, பேட்ரி, இது காருக்கு போடுற பேட்ரி. அப்புறம் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் ஆக்சுவலாக நம்ம பேட்ரி வந்து போடணும். ஆமாம், ரிமோட்டுக்கு வந்து பேட்ரி போடணும், ரெண்டு பேட்ரி வந்து போடணும். பேட்ரி இல்லை, பேட்ரி வாங்கிட்டு வந்தால் போடணும் இனிமேல் தான். அப்புறம் பார்த்தோம்னா, ஐயோ சொல்கிறேன், மட்டும் அப்புறம் காருக்கு வந்து பேட்ரி இது இருக்குது, அதை கழட்டி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அப்புறம் எப்படி இருக்குன்னு, நான் ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன், க்ரீன் கலர் வந்திருக்கு. ப்ளூ கலர் தான் பார்த்துருந்தேன், அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்படி க்ரீன் வந்துச்சுன்னு தெரியல. ஓகே, இருந்தாலும் இதுவும் நல்லா க்ரீனிஸாக நல்லா லுக்காக அல்டிமேட்டாக தான் இருக்குது. அண்டு டாய் வந்து பார்த்தோம், என்ன இதில் வந்து முக்கியமான நோட் பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, அதோட அந்த சாக்கப் சரெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் கார் இப்படியே தானே, அந்த ஒரு இதில் நல்லாயிருக்கு. அப்புறம் வீலு கண்டிப்பாக சொல்லி ஆகணும், யார் வீலு, உள்ளே ரப்பர் அப்படிலாம் கிடையாது, உள்ளே கேப் இருக்குது அப்படியே, அப்படியே உள்ளே காற்று இருக்கும் போல், அப்படியே நல்லா குஷன் டயர் மாதிரி இருக்குது. ஓகே, ரெண்டு வேலாம் திரும்பணுமே, திரும்பும் இனிமேல் தான் திரும்புவோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம சார்ஜ் போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கார் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
So guys, வந்து பார்த்தنا இப்போ வந்து சார்ஜ் வந்து போட்டாச்சு and இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படி வந்து பேட்டரி வந்து இன்செர்ட் பண்ணிரலாம் ஸ்பீடு வந்து பார்த்தنا ஒரு மூடி மாதிரி செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க ஸ்க்ரூ டைப்ல அது வந்து ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிட்டு நாம வந்து ஓபன் பண்ணா உள்ள வந்து பேட்டரி வந்து நம்ம உள்ள சுருவறதுக்கு வந்து பார்த்தنا பின் மாதிரி வந்து கொடுத்திருப்பாங்க இந்த பேட்டரி அப்படியே உள்ள வச்சிட்டு இந்த பின் வந்து கரெக்ட்டா அதல வந்து அப்படியே மூடிட்டோம்னா அவ்வளவுதான் ரெண்டு பேட்டரி ரெண்டு நார்மல் பேட்டரி தான் அந்த பேட்டரி வந்து உள்ள வந்து போட்டுருக்கான் அதெல்லாம் பேட்டரி வந்து ப்ளஸ் மைனஸ் இப்படி வந்து போட்டுக்கணும் பேட்டரி போட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிரலாம் அவ்வளவுதான் गाइस கார் வந்து ரெடி ஆயிருச்சு நம்மளுடைய இந்த 6 வீல் கார் வந்து என்ன அளவுக்கு வந்து ஃபாஸ்டா 퍼ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்ற எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணலாம் ஓகே ஆன் பண்ணலாம் ஆன் அவ்வளவுதான் இருக்கு ரெடியா Hey, 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 nyala. இது ரொம்ப ஹார்டான பிளேஸ் எவ்வளவு குண்டு குழியில அப்படியே போயிட்டு இருக்க போறாங்க நெரு நெருங்க போயிட்டு இருக்கு அரே பல்கா நம்ம கிட்டே கொண்டு வருது கைஸ் எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுடைய இந்த 6 வீல் ஆர்சி டாய் வந்து எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுச்சு சொல்லி நல்ல நல்ல ரோட்லையும் சரி ஆஃப் ரோட்லையும் சரி ரொம்ப அட்டகாசமாக வந்து போணுச்சு 1000 ருபீஸுக்கு எந்த ஃபாஸ்ட்டாக போக முடியும் அந்தளவுக்கு சூப்பராக ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து போணுச்சு இட்ஸ் ஓகே பெட்டர் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 வீல் கொடுத்துருக்காங்க மேபி வந்து இது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா இதை எடுத்து நான் ஸ்டெஃப்னி அப்படின்னு நினைக்கிறேன் இதை எடுத்து நீங்கள் மாட்டிக்கலாம் நினைக்கிறேன் பரவாயில்ல நல்லாயிருக்கு ஸோ மொத்தமாக வந்து இதில் வந்து 8 வீல் இருக்குங்க இதில் வந்து இந்த 2 வீல் மட்டும்தான் ஓடும் அதாவது இங்கிட்ட ஒரு மோட்டர் இங்கிட்ட ஒரு மோட்டர் ஓகேங்களா அந்த 4 வீலுமே வந்து பவர் கொடுக்கும் இந்த வீல் வந்து முன்னாடி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து திரும்ப ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்சி டாய் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் 1000 ருபீஸ் வரும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருந்தா நீங்கள் கிளிக் பண்ணி தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து ஆர்சி டாய்ஸ் வந்து இனிமேல் வந்து தொடர்ந்து நம்ம போடலாமா வேணாமா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரேசியான வீடியோ உங்களை மீண்டும் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மிஸ் செஞ்சுட்டு பாய்